வணக்கம் நேயர்களே, இனியவே இந்து ப்ரோக்ராமில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. டாக்டர் என்ன ஜெயக்குமார், மதன் ஹோமியோ கிளினிக்கு. 31 வருஷமாக ஹோமியோபதி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கெல்லாம் இப்போது வலியில் இத்தனை வகைகளா அப்படின்ட்டு நான் உங்கள்கிட்ட பேச போகிறேன். எப்படின்னா, எல்லோருக்கும் ஏதோ ஒரு வலி இருக்க தான் செய்யும். ஒரு சிலருக்கு வந்து இடுப்பில் வலிக்குது, வயிற்றில் வலிக்குது அப்படின்னு. வலி இல்லாதவங்களே இல்லை, வலி இல்லாத வாழ்க்கையே இல்லைன்னு சொல்லலாம். எங்கேயோ ஒரு இடத்துல வலி இருக்கும், வலி நம்ம அதை அனுபவிச்சுட்டு தான் இருக்கிறோம். ஆனால் அந்த வலியில் இத்தனை டைப் இருக்கா, இந்தந்த வலியுமா இருந்தால் அது என்னென்ன மாதிரியான சில பிரச்சனைகள் உள்ள இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். உதாரணமாக ஒருத்தர் வந்து, சார் இங்கே வந்து இந்த இடது பக்கம் மார்ல ஒரு குத்திக்கிட்டே இருந்தது, எனக்கு பயமாக இருந்தது, நேராக போயிட்டு ஒரு இசிஜி எடுத்துகிட்டு வந்துட்டேன், இப்போ ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படிமா. அந்த தான் குத்திக்கிட்டே இருந்ததுன்னு சொல்கிறீங்க இல்லை, குத்திக்கிட்டே இருந்தால் அது வந்து கேஸ் உள்ளே மாட்டிகிட்டு இருந்தால், எங்கேயாவது இடத்துல லாக்காக இருந்தால் குத்தும், இல்லைன்னா ஏதாவது ஒரு ஃப்ளூயிட் கலெக்ஷன் இருந்தால் அங்கே குத்தும். இந்த ரெண்டு ரீசனில் தான் அந்த குத்து வலி வரும். அதனால் ஹார்ட் பெயின் அப்படின்னு நினச்சி நீங்கள் போய் பயப்பட்டது தேவையில்லை, அது தெரிஞ்சுக்கணும். இது அந்த அதுக்காக அந்த டாப்பிக்கில் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அடுத்தது இன்னொருத்தர் வர்றாரு, சார் வயிறெல்லாம் ஒரே எரிச்சலாக இருக்குது, புண்ணு மாதிரி வலிக்குது. அப்போது பேர்னிங் பெயின், புண்ணு மாதிரி வலிக்குனா சோர் பெயின். அப்போ இந்த ரெண்டுமே எதை இண்டிகேட் பண்ணுது? ஸோ அங்கே வந்து ஆசிட் செக்ரேஷன் ஆகி ஒரு பேர்னிங் சென்சேஷன் இருக்கிறனால ஸ்டமக்கில் வந்து அந்த பேர்னிங் ஆர் அல்சரேட்டிவ் பெயின் இருக்கலாம் அப்படின்றது தெரியுது. இப்போ சிலர் வந்து பேர்னிங் இருக்குங்கிறத வயிற்றில் இல்லாமல் காலில் ஃபீட்டில் இருக்குமாங்க, கால் பாதம் எரியுது, கால் பாதத்தில் எரிச்சலாக இருக்குது, சில் தரையில் வச்சா நல்லாயிருக்கு அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. ஒரு சிலர் வந்து காலை மூடி படுத்தா ஜாஸ்தியாக இருக்குது, ஓப்பன் பண்ணி படுத்தா நல்லாயிருக்கு, சில் காட்டி பட்டா நல்லாயிருக்கு, இல்லைன்னா காலை எடுத்து தரையில் சில் தரையில் வச்சா நல்லாயிருக்கு அப்படின்பாங்க. இப்படி அந்த அறிகுறிகளையும் நம்ம கேட்டு அதுக்கு தகுந்தவாறு நம்ம பண்ணுவோம். எப்போ காலில் வந்து பர்னிங் சென்சேஷன் ஃபுட் வருதுன்னா அதுக்கு சில ரீசன்ஸ் இருக்குது. அது என்னென்ன காரணங்களால் வருதுன்னு பார்க்கணும்னா, வந்து டயபெட்டிக் அதிகமாக இருந்தால், டயபெட்டிக் நியூரோபதி ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த பெரிஃபரல் நர்வ்ஸில் வந்து வரக்கூடிய இரிட்டேஷன் தான் அந்த பேர்னிங் பெயினுக்கு காரணம். அதே மாதிரி வந்து சில பி காம்ப்ளெக்ஸ் டெஃபிஷியன்சி, விட்டமின் டெஃபிஷியன்சி, இதில் கால்சியம் இதெல்லாம் டெஃபிஷியன்சி இருக்கிறவங்களுக்கும் வரும். இது வந்து பேர்னிங் பெயின். அடுத்தது கிராம்பி பெயின்ட்டு சொல்கிறோம், அதில் நீங்கள் கேச்சிங்களா, கிராம்பி பெயின், மசில்ஸ் இப்படி திரும்பினா பிடிக்குது, கை வந்து விரலாம் அப்படி இழுத்துக்கிடுது, இப்போ நைட்டில் தூங்கும்போது காலை ஸ்ட்ரெச் பண்ணி படுக்கிறதுக்கு நான் இப்படி புரளும், இப்படி புரளும் போது காஃப் மசிலில் வந்து அப்படி கிராம்ப் வருது அப்படின்னு நிறைய பேர் நம்ம சொல்கிறோம். இதெல்லாம் வந்து கிராம்ப், கிராம்பி பெயின் பார்த்திங்களா, வலியில் குத்து வலி, எரிச்சல், அடுத்தது கிராம்பி பெயின், கிராம்பி பெயின். இன்னொன்று பார்க்கும்போது ஸ்பாசம், திடீர்னு ஸ்பாஸ்மேட்டிக் பெயின் அப்படிமா, எங்கேயோ ஒரு இடத்துல திடீர்னு இழுத்து பிடிச்சி வலிக்கும். சிலருக்கு வந்து கோலிக் பெயின் சொல்லுவோம், கோலிக் பெயின்னா கேஸ் எங்கேயாவது லாக் ஆகிட்டு முறுக்கிக்கிட்டு வலிக்கும், வித் ஸ்பாசம் இருக்கும், கண்ட்ராக்ஷன் இருக்கும், கிராம்பி இருக்கும், எல்லாம் சேர்ந்து வலிக்கிறது தான் கோலிக் பெயின். இது வந்து அன்பேரபிளாக வரும். சிலருக்கு வந்து கேல் ஸ்டோன், பித்தப்பை கல் இருக்கிறவங்களுக்கு அந்த பித்தப்பை கோலிக் பெயின் வரும். கிட்னியில் ஸ்டோன் இருக்கிறவங்களுக்கு அந்த நேரங்களில் அந்த கோலிக் பெயினை அனுபவிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி இந்த கோலிக் பெயின் வந்து இதிலலாம் வரும். அப்போது வந்து சிவியர் பெயின் இருக்கும், அவங்கள ஒரு பொசிஷனில் இருக்க முடியாது, ரெஸ்ட்லெஸ்ஸாக பொசிஷனை மாறி 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 உட்காந்துட்டு இருப்பாங்க, இல்லைன்னா ரோல் ஆவாங்க, வலி தாங்க முடியாமல் வாமிட் பண்ணுவாங்க, இந்த மாதிரிலாம் இருக்கும் கோலிக் பெயின். சிலர் அந்த கோலிக் பெயின்லேயே வந்து ஹோமியோபதி டாக்டராக இருக்கு, நாங்கள் வந்து சில சிம்டம்ஸை வச்சு அதை டிஃபரன்ஷியேட் பண்ணி அதுக்கு அதை பேஸ் பண்ணி மெடிசன் செலக்ட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது வயிற்று வலி கிராம்ப்ஸு அப்டமன் ஏரியாவில் இருக்குது, இப்படியே வயிற்று அழுத்தி பிடிச்சி ஃபார்வேர்டாக பெண்ட் பண்ணி குனிஞ்சு பண்ணும்போது அதுக்கு ஒரு மெடிசன்ஸ். உதாரணமாக சொல்லப்போனால் கோலோசிந்த் அப்படிங்கிற மருந்து, மெக்னீஷியம் பாஸ்பாரிக்காங்கிற மருந்து, இதெல்லாம் வந்து அந்த முன்பக்கமாக குனிஞ்சி பெண்ட் பண்ணி உட்காருவாங்க வலி தாங்க முடியாமல். அந்த பொசிஷனை பார்த்து அவங்களுக்கு ட்ரீட் பண்ணோன்னா உடனே இமீடியட்டாக சொல்யூஷன் கிடைக்கும்.
ஒரு சிலர் வந்து இந்த பெயின் இருக்கும்போது அப்படியே பேக்வேர்டாக நெளிச்சு அப்படியே பின்பக்கமாக வளர்ச்சி நிற்பாங்க. அதுக்கு வந்து டயாஸ்கோரியான ஒரு மருந்து இருக்குது, அதை கொடுத்தனா உடனே பெயின் குறையும். ஸோ இந்த கோலிக் பெயின் வரும்போது அதை எப்படி நம்ம பொசிஷன் இருக்காங்கன்னு பார்த்தே ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய சிஸ்டம் ஹோமியோபதியில் இருக்குது. அதனால் அந்த மாதிரி வித்தியாசமான வழிகளை வச்சு நம்ம கணக்கிட்டு பண்ணலாம். இப்போ யூரினரி சிஸ்டம் எடுத்துக்கிட்டோம்னா யூரினில் வந்து பேர்னிங் பெயின் இருக்கும், இல்லைனா ப்ரிக்கிங் பெயின் இருக்கும். பேர்னிங் பெயின் ஸ்டார்டிங் பிகினிங்கில் இருக்கும், யூரின் பாஸ் பண்ணும்போது பிகினிங்கில் இருக்கும், அல்லது டியூரிங் இருக்கும், அப்புறம் எண்ட் ஆஃப் தி செஷனில் இருக்கும். இப்போ யூரின் பாஸ் பண்ணி முடிக்கும்போது ஒரு பேர்னிங் பெயின் இருக்குது அப்படிம்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அது வந்து இந்த டியூரிங் யூரினேஷன் ஆச்சுன்னா அந்த யூரித்ராவில் பேர்னிங் இருக்குது அப்படின்ட்டு நம்ம அந்த சிம்டம்ஸ் வச்சு தெரிஞ்சுக்கலாம். எண்ட் ஆஃப் தி செஷனில் வந்து பேர்னிங் பெயின் ஜாஸ்தியாக ஃபீல் பண்ணுறோன்னா அது வந்து பிளாடருக்குள்ளே பெயின் இருக்குது, அந்த பிளாடர் எம்டி ஆகி முடியும் போது பெயின் ஃபீல் பண்ணுறாங்கிறது தெரிஞ்சுக்கலாம். இந்த சிம்டம்ஸ் வெளில தெரியும், உள்ளுக்குள்ளே என்ன பெத்தாலஜி இருக்குங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணிக்கலாம். அதை பேஸ் பண்ணி ஹோமியோபதியில் மெடிசினை செலக்ட் பண்ணலாம், க்யூர் பண்ண முடியும். அதனால் எந்த பெயினாக இருந்தாலும் முதல்ல பயம் இல்லாமல் அதை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு டாக்டர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அதுக்கான வைத்தியத்தை நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கிறோம். நல்லபடியாக அதை சொல்லி குணமாகி இன்புற்று வாழ வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் உங்களை இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். டாக்டர் ஜெயக்குமார், வணக்கம்.